வெல்கம் டு ஃப்ளேமான் சேனல். இன்னைக்கு தால் தக்கா எப்படி செய்யறாங்கன்னு பார்க்கலாமா? இன்கிரீடியன்ஸ் பார்த்தலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் தி ப்ரிபரேஷன். ஃபஸ்ட்டு மூங்கு தாலியும் மசூர் தாலியும் வந்து ஒரு ஒரு கப் எடுத்திருக்கேன், ஈக்குவல் லெவல் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு ஆஃப் அன் அவர் ஊற வச்சுட்டு அப்புறம் ஒரு ப்ரெஷர் பேனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அது முங்குற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இதை வந்து தோரம் பருப்பில் கூட பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி வந்து மூங்கு தால் எடுத்திருக்கேன். பருப்பு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணப்போம் 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். இது பருப்பு சீக்கிரமாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் வெந்து கொடுக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மஞ்சளை வந்து நல்லா திருகிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக ஒரு கொதி வந்ததும் நம்ம லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஒரு 3 விசில் விடுவோம், அதுலேயும் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ நல்லா ஸ்டீம்லாம் இறங்கிருச்சு. இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போது நான் ஒரு ஸ்மாஷர் வச்சோ இல்லை கரண்டி ஆடியோ நல்லா வந்து தாலை வந்து ஸ்மாஷ் பண்ணி விடலாம். நல்லா சூடாக இருக்கிறது ஸ்மாஷ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து நல்லா குழஞ்சி வரும். பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ இன்னொரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீராவும் கறி லீஸும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயில் வந்து பொரிஞ்சு வரணும். இப்போது ஜீரகமும் கறிவேப்பிலையும் வந்து நல்லா வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க இஞ்சியும் பூண்டும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா பருப்பு சேர்க்கறதால அதை சேர்த்துக்கிட்டால் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனியன் நல்லா வதங்கினதும் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த எங்கிட்ட இருக்கிறது சின்ன சின்ன பச்சை மிளகா இருக்கிறதால ஸோ 4 ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பச்சை மிளகா எண்ணெயில் வந்து பொரிஞ்சதும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக வந்து நான் ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா ஆனியன் டொமேட்டோ ரெண்டுமே வந்து ஈக்குவல் அமௌண்ட் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு வந்து தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வெந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சில்லி பவுடரும் கொரியாண்டர் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து சிம்மில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள், ஏன்னா வந்து அந்த சில்லி பவுடர் வந்து டக்குன்னு தீஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுட்டு கசுனு மீட்டே இது மாதிரி கையில் நல்லா கசக்கி விட்டுட்டு இந்த டிஷ்ஷோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சால்டேட் பண்ணலாம். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட், ஹோல் டிஷ்ஷுக்கு தேவையான ஃபுல் சால்ட்டையும் வந்து இப்போயே ஆட் பண்ணிடுறேன்.
வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணியிருக்கிறதால நல்லா சாஃப்டாக வந்துருக்கு. ரெண்டாவது டேஸ்ட்டும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஏன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஸோ நான் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை தண்ணி ஆட் பண்ணுறாதீங்க, ஹாட் வாட்டர் ஆட் பண்ணால் தான் பெஸ்ட்டு. இப்போ ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரு 3 மினிட்ஸ் வந்து சிம்லி வச்சு பாயில் பண்ணால் போதும். லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 3 மினிட்ஸ் ஆயாச்சு. இப்போ சூப்பரான தால் தட்கா ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க. தால் வந்து ஜீரா ரைஸ் சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.